உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நான் தான் உன்னை போட்டு தெல்லணும்னு இந்த ஊரே முடிவு பண்ணிருச்சு. ஆனா நீ பேயா இருந்தாலும் உனக்கும் ஒரு மனசாட்சி இருக்கும்ல. நீ என் சம்பந்தி தான். சம்பந்தியோ? ஆனா இருந்த வரைக்கும் எனக்கு எவ்வளவு பெரிய தலைவலியா இருந்திருக்குன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். உன்னை போட்டு தள்ளுற அளவுக்கு நான் கடுப்புல இருந்தது நிஜம்தான். ஆனா நிஜமா அதை நான் செய்யலையா? ஏதோ என் பசங்க மாட்டிக்க வேண்டாமே நினைச்சு கோர்ட்ல போய் பொய் சொன்னேன். அதை தவிர இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதியா? சார் எந்த பரையினது சத்தியமாயிட்டு எனக்கு மனசுலாயிட்டு இல்ல சார். பிராந்தோ, யோ மார்க்கே, உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கான்னு கேக்குறேன். அந்த ஆளு நீ எதையோ உளறிட்டு இருக்கிற. விட்டா பைத்தியம் பிடிக்க வச்சிரு உனக்கு போல இருக்கியா? யோ, உன்னை யாரையா தேவையில்லாம சாக சொன்னது? சாரே, எனக்கு நடிப்புல வள்ளியே இஷ்டமானு சாரே, அதாயிட்டு ஞான் இவட வந்து ஒரு திவசத்துக்கு சம்பளம் பேட்டா கொடுத்தாயிட்டா ஞான் போவாம் சாரே. ஆனா என் நல்ல நேரமோ என்னமோ யா, இந்த ஆள நான் பார்த்தேன். ஆமா, நானே கேட்க நினைச்சேன், எங்க பார்த்த இவனை? மாஸ்டர், ஒரு டீ. சாரே, சாயா குடிச்ச சாரே. யோ, அறிவிருக்கா? சாரி சாரே, நான் தப்பு எதுவும் செய்யல. சாரி சாரே. சாரி சாரே, என்ன சமிக்கணும். 1 minute சாரே, நான் வேற சாரையை போட்டு கொடுக்காம் என்ன தப்பா எடுக்கண்டாம். சாரி சாரே. ஐயோ சேட்டா, சாரே பரையும் சாரே. தனிகா, நீ இன்னும் சாகலையா? யோ, யாரியா நீ? உயிரோட இருக்கிற ஆளை பார்த்து சாவலையான்னு கேக்குற. இவர் பேரு தனிகாச்சலம் தானே? தனிகாச்சலமா? அவர் அச்சுதன் குட்டி. அதே சாரே. கோடினூர்ல இருந்து இந்த கடைக்கு வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் தான் ஆகுது. ஆமா சாரே, என் பேர் தனிகாச்சலம் அல்ல, அச்சுதன் குட்டி. இவர் பேரு தனிகாச்சலம் தான். இவர் செத்துட்டாரு. யோ, உயிரோட இருக்கிற ஆளை பார்த்து செத்துட்டாருன்ற, அப்புறம் என்ன பேயாரு? இவர எந்த நடக்கும்னு குழப்பமாயிட்டு உண்டு சாரே. யோ அச்சுதன் குட்டி, நீ மறிச்சு போயிட்டியா? நீ இப்ப பேயா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஞான் பேயோ? என்ற குருவாயிருப்பா, உயிரோடு ஜீவிக்கும் ஒரு மனுஷன் மாறை பேயின்னு பறையினது எந்த சாரே? சாரே, ஞான் பேயல்ல சாரே. அப்போ நிஜமாவே உன் பேரு தனிகாச்சலம் கிடையாதா? நீ கேரளாவா? ஆமா சாரே, ஞான் தனியா அல்ல, அச்சுதன் குட்டியானு. சரி, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வா வா. எதுக்கு சாரே? வா வாயா சொல்ற சாரே. என்ன குருவாயிருப்பா சாரே. சாரே சாரே, நான் சினிமால நடிக்கணுமாயிட்டு தான் மெட்ராஸே வண்ணு. ஓ, பட்சே என்ன ரோலும் கிடைக்கல. பட்சே நீங்கள் பரிஞ்சிதும் நான் நடிக்க அக்செப்ட் செஞ்சு சாரே. சரி, நான் கொஞ்ச நாளைக்கு நான் சொல்ற வரைக்கும் உன் பேரு தனியாச்சலம் தான். நீ எப்படி நடிக்கணும் அப்படிங்கிற டைலாக் எல்லாம் நான் சொல்லி தருவேன். அதை பர்ஃபெக்டா நீ சொல்லிடணும். அப்புறம் உனக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பளம் சாரே. இது போதும் சாரே, நான் டெய்லி கூட நடிக்கான். டெய்லி எல்லாம் வேண்டாம், நான் சொல்றப்ப நீ நடிச்சா போதும். சரி சாரே, சரி சாரே. நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றேன்.
பரையும் சாரே, பரையும் சாரே. மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் சார் தான் ரொம்ப ஸ்பீடா இருப்பாரு. ஈவு இறக்கம் இது எதுக்குமே இடம் கிடையாது. எப்போதும் பணம் ஒன்று தான் குறி. என்னப்பா நான் சொன்னது கரெக்ட் தானே? என்ன கரெக்ட்? என்ன கரெக்ட்? ஆமா எனக்கு பணம் தான் ஆசை. அதுக்கு என்ன இப்ப உங்களுக்கு? நீங்க நம்ம பெரிய தியாகி மாதிரி பேசுறீங்க. மா ஏய் அப்படியே போச்சு. அண்ணா வேணா, அண்ணா வேணா. என்ன அண்ணா வேணா? அண்ணா அண்ணனை கை நீட்டி அடிக்கிறீங்களேமா? என்ன சொன்ன? தியாகி மாதிரி பேசுறார? நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் தியாகி தாண்டா. நீங்க எல்லாம் சேர்ந்து செஞ்ச கொலைய அவர் தான் மேல ஏத்துக்கிட்டு 7 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காருல்ல, அவர் தியாகி இல்லாம அப்ப என்ன நீ தியாகியா? இன்னைக்கு இந்த ஊரே அவரை கொலகாரன்னு சொல்லுது. சட்டப்படி கோர்ட் தீர்ப்பு படி அவர் கொலகாரன் தான். இந்த பழிய உங்களுக்காக ஏத்துக்கிட்ட அவர் தியாகி இல்லையா? அவர் மட்டும் அன்னைக்கு எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, இது உங்க பிரச்சனை, நீங்களே பாத்துக்கோங்கன்னு விட்டுருந்தா நீங்க 4 பேரும் இன்னைக்கு ஜெயில இருந்திருப்பீங்க. உங்க குடும்பம் உங்க பிள்ளைங்க எல்லாம் நடுத்தருல நின்னு இருக்கும். அத மறந்துடாத. எத்தனையோ வாட்டி உங்களுக்காக அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், போனா போகுது விட்டுருங்கன்னு நான் சொல்லிருக்கேன். ஆனா இனி நான் அப்படி செய்ய மாட்டேன். இப்ப என்னடா உனக்கு ஆதாரம் தானே வேணும்? ஏங்க அவன் தான் கேக்குறான்ல, அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டுங்க. காட்டிட்டா போச்சு. என்னப்பா இது போதுமா இன்னும் வேணுமா? என்ன என்ன ஆதாரம் சொல்லிட்டு நாங்க போய் தன வீடியோ எடுத்து எங்களுக்கே காட்டுறீங்களா? அதானே எஸ் மை சன். பிரேமா ஃபேஸ்னா என்னன்னு தெரியுமா? ஒரு தப்பு நடந்ததுக்கான அடிப்படை முகாந்தரம் இருக்குங்கிறதுக்கு முதல் கட்ட ஆதாரத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. இந்த கேஸ்ல அதை விட கூடுதலா கொலை செஞ்ச இடத்திலேயே போய் தேடி இருக்கீங்க. சரி அந்த இடத்துல உங்களுக்கெல்லாம் என்ன வேலை? அந்த கொலைக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அங்க எதுக்கு போனீங்க? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.